நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்? கவனிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கோம். நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, பண்ணிட்டு இருக்கும்போது கவனிச்சு பண்ணுங்க. டக்கு 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 டக்குன்னு ஸ்பீடாக பண்ணணும்னு ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. காலையில் ஒரு 5 நிமிஷம், மத்தியானம் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம், நைட் ஒரு 5 நிமிஷம் ஃபுல் கவனத்தோட ஒரு வேலையை நீங்க செஞ்சீங்கன்னாவே போதுமானது. எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை கவனித்து கொண்டே இருக்கும்போது அதை பற்றிய அனைத்து புரிதலும் உங்களுக்கு வந்து விடுவது தான் ஞானம். 24 மணி நேரம் அண்டத்தின் ரகசியங்கள் என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கல்லுலையும் மண்ணுலையும் நெருப்புலையும் தண்ணியிலையும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஞானத்தில் வெளிப்படுது, ஆனால் அது உங்களுக்கு தெரியல, ஏன்னா அதை நீங்கள் கவனிக்கல. நான் பாண்டிச்சேரி தீட்சை கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் சண்டே. நிச்சயமாக குருவோட அருள் இல்லைன்னா கண்டிப்பாக அது அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உண்மையிலே என்னால் நம்பவே முடியல. ஒரு ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே பார்த்து நேரில் பார்க்கும்போது நான் தான் பார்த்துட்ருக்கேன்னா அடிக்கடி அதை நான் யோசிச்சுட்டே இருந்தேன். கடவுள் வந்து நேரில் வரமாட்டார், இந்த மாதிரி ஏதாவது குருமார்கள் மூலயமா தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது என் லைஃப்பில். அந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணதில் நல்ல தெளிவு கிடைச்சிது. லைஃப்பில் எது நடந்தாலும் ஏதாவது ஒரு நல்லதுக்காக மட்டும்தான் நடக்கும். நிச்சயமாக அதை நான் இந்த ஒரு 5 டேஸில் உணர்ந்தேன். எல்லாருமே நிச்சயமாக ஒரு முறையாவது பரம்பொருள் தீட்சை கண்டிப்பாக வாங்கணும், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும். குருவே சரணம். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அண்டத்தினுடைய ரகசியங்கள் மனிதனுக்கு ஏன் புரிவதில்லை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது புரிகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தயார் நிலையில் இல்லைன்னு தான் சொல்லணும். எப்படி சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் கவனிக்கக்கூடிய தன்மை அதிகமாச்சுனாலே மரம் ஏன் ஆடுகிறது, கிளை ஏன் அசைகிறது, காற்று ஏன் வருகிறது, நெருப்பு எப்படி பற்றி எரிகிறது, எப்படி வந்து கரண்ட் பாஸ் ஆகுது, எப்படி ஃபேன் ஓடுது, லைட் ஓடுது, இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக கவனிக்கணும். நம்ம பிறந்ததே கவனிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க, வேலை செய்கிறதுக்கு பிறக்கல. நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்? கவனிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கோம். நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்க, பண்ணிட்டு இருக்கும்போது கவனிச்சு பண்ணுங்க. டக்கு 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 டக்குன்னு ஸ்பீடாக பண்ணணும்னு ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. எப்போ இந்த அண்ட ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை வந்துருச்சோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா கவனிக்கணும். பல ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? கவனிக்கணும். அண்டத்தினுடைய பல தகவல்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா? கவனிக்கணும். எப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ தட் இஸ் கால்ட் அவேர்னஸ். எப்போ அவேர்னஸ் வருதோ அது ஏன் நடக்குதுன்றது புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஞானின்ற ரேஞ்சுக்கு போயிருவீங்க அதுக்கப்புறம். ஆனால் அந்த திமுறு வரக்கூடாது, பார்த்துக்கோங்க. அப்போ கவனித்தல் என்பது இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அரிதான, மிகவும் அற்புதமான, மிகவும் ஆத்மார்த்தமான, மிக உயர்ந்த நிலை. அது எல்லாருக்கும் வாச்சிடாது. நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சு பாருங்க. சமைக்கிறீங்களா? நல்லா கவனித்து சமைங்க. சாப்பிட்றீங்களா? கவனித்து சாப்பிடுங்க. நடக்கிறீங்களா? கவனித்து நடங்க. வண்டி ஓட்டுறீங்களா? கவனித்து ஓட்டுங்க. எந்த வேலை செய்தாலும் கவனித்து பண்ணும்போது மனம் அங்கே இங்கே ஓடாது, ஒரே இடத்துல இருக்கும். கவனித்து ஒவ்வொரு, இது கொஞ்சம் கஷ்டம்தான், எடுத்தோன்னே வராது, சில பல வருடங்கள் ஆகும் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும். பட் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு டோட்டலாக அந்த 24 மணி நேரத்தில் காலையில் ஒரு 5 நிமிஷம், மத்தியானம் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம், நைட் ஒரு 5 நிமிஷம் ஃபுல் கவனத்தோடு ஒரு வேலையை நீங்கள் செஞ்சிங்கனாவே போதுமானது. போக 1 மணி நேரம் கவனிப்பீங்க, 1.5 மணி நேரம் கவனிப்பீங்க, 2 மணி நேரம் கவனிப்பீங்க. கவனித்து ஒரு வேலையை நீங்கள் பண்ணுங்களேன். எப்போது நீங்கள் கவனித்து ஒரு வேலையை நீங்கள் செய்கின்றீர்களோ அப்போ இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ ஏன் புரிய மாட்டீங்கன்னா, நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, உங்களுக்கு அதனால் புரியறது இல்லை. பிரபஞ்சம் அதன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், காற்று அங்கேருந்து இங்கே வந்து என் மேலே அடிக்குதுன்னா காற்று அடிக்குதுன்னு விட்டுறீங்க. அதை கவனிங்க. ஏன் காற்று அடிக்குது? ஏன் இந்த வழியாக வருது? அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு ஓப்பன் இருக்குது, அதனால் இந்த வழியாக வருது. சரி ஓகே, காற்று வந்துருச்சு. அந்த காற்று எங்கேருந்து வருது?
இந்த காற்று ஏன் இவ்வளோ சில்லுன்னு இருக்கு, இது ஏன் இவ்வளோ ஹீட்டாக இல்லை, அப்போ சில்லுன்னு இருந்தால் ஒரு மாதிரி ஃபீலை உடம்புல எப்படி ஏற்படுத்துது, அப்போ சூடாக இருந்தால் என் உடம்புல எப்படிப்பட்ட ஃபீலை ஏற்படுத்துது. சரி ஓகே, இங்கே ஓப்பனாக இருக்குது, காற்று வருது, சில்லுன்னு எம்எல் அடிக்குது, கொஞ்சம் சூடாக இருக்குது, நான் ஃபீல் பண்ணுறேன், ஓகே நல்லா இருக்குது. இப்போ இந்த காற்று இதோடு நின்றுமா இல்லை வேற எங்கேயாவது போகுமா பாருங்கள். வெறும் காற்று என் மேலே அடிக்குதுன்றதை நான் கவனிக்காமல் விட்டேன்னா கவனிக்காமல் விட்டுட்டேன். இந்த காற்று என் மேலே அடிக்குது, இதை நான் கவனிக்கிறேன், எங்கே போகுது, வருதுன்ற இத்தனை விஷயத்தை நான் ஆராயும் போது காற்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும் புரியுது பாருங்கள், தத்துவம் புரியுது பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் தோசை சுடுறீங்க இப்படி திருப்புறீங்க அப்படி திருப்புறீங்க, எடுத்து உங்களுக்கு வேணுங்கிறவங்ககிட்ட கொடுக்குறீங்க, அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ பாருங்கள், கவனித்து தோசை சுடுங்க, மாவு எடுக்கிறீங்க, தோசை சுடுறீங்க, பொறுமையாக அப்படியே ஊற்றுறீங்க, ஊற்றும் போது கவனிச்சுக்கிட்டே ஊற்றணும், கொஞ்சம் கவனிக்கணும், நெருப்பு இருக்குது, தோசைக்கல் இருக்குது, மேலே மாவு இருக்குது, இந்த மாவு எப்படி தோசையாக மாறுது, ஏன் அரிசி மாவைத்தான் ஏன் இதுக்கு வச்சாங்க, வேறு எந்த மாவையும் ஏன் இதுக்கு வைக்கலை, சரி கோதுமை மாவு அரிசி மாவுனால மட்டும்தான் தோசை செய்ய முடியுமா, அப்போ வேறு எதுலேயும் தோசை செய்ய முடியாதா, அப்போ தோசை சுட்டோம்னா அது யாருக்கு பயன்படுது, 24 மணி நேரம் தோசை சாப்பிட்டா அப்போ உங்கள் ஒருத்தங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுத்தும், அப்போ தோசை உடம்புக்கு நல்லதா, இவ்வளோ ஹீட்டில் தான் இந்த தோசை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இதை எப்படி இன்னும் டேஸ்ட் பண்ணுறது பாருங்கள். தோசை சுடுறதில் நான் கவனிக்கும் போது எவ்வளோ விஷயம் எனக்கு புரியுது பாருங்கள். கடைசியில் அரிசி மாவு கோதுமை மாவு இல்லாமல் வேறு ஏதோ ஒரு டிஷ்ஷில் நீங்கள் தோசை சுட்டுருவீங்க, வேறு ஏதோ ஒரு கலவையில் தண்ணியாக மாற்றி லிக்விட் ஃபார்மில் மாற்றி நீங்கள் தோசை சுட்டுருவீங்க, அது இன்னும் ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய வலிமையை வந்துடும். பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே தோசை சுடுறதுலையே தோசை ஞானத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க, குக்கிங்லே பெரிய ஞானத்துக்கு போயிடுவீங்க. அப்போது எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை கவனித்து கொண்டே இருக்கும்போது அதை பற்றிய அனைத்து புரிதலும் உங்களுக்கு வந்து விடும்போது தான் ஞானம். இப்போ இசையில் இருக்கீங்க, ஒரு கீபோர்டு வாசிக்கிறீங்க, ஏதோ வாசிக்கிறீங்க, போகிறீங்க வர்றீங்கன்னு இல்லாமல் இந்த பட்டன் ஏன் இப்படி வேலை செய்யுது கவனிக்கணும், இந்த பட்டன் ஏன் இப்படி வேலை செய்யுது, இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, இப்படி நீங்கள் சிந்திக்கும் போது உங்கள் பிரெயினோடைய பவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் பண்ணிக்கிட்டே போவீங்க, பொட்டன்ஷியல் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இப்போ 5% வேலை செய்கிற மூளை இப்படி சிந்திக்க சிந்திக்க வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுனா, இந்த பாடி எப்படி இருக்குது, இந்த ரத்தம் ஏன் இப்படி போகுது, இந்த மூளை ஏன் இப்படி இருக்குது, இந்த நாக்கு ஏன் இப்படி இருக்குது, இந்த காது ஏன் இப்படி இருக்குது, இந்த கை ஏன் இப்படி இருக்குது, இதுக்கு ஏன் இதயம்ன்ற ஒன்று வச்சுருக்கான், இது எப்படி இப்படி கனெக்ட் ஆகுதுன்னு யோசிக்கும் போது என்ன ஆகுனா இறைவனின் மெக்கானிசம் புரிஞ்சிடும். இறைவனின் மெக்கானிசம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை ஏன் இந்த உடம்பை படைச்சிருக்கான்றது தெரிஞ்சிடும், இதை வச்சு என்ன பண்ணணுன்றது புரிஞ்சிடும், இந்த மெய்ஞானம் என்பதும் உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்போ அண்ட ரகசியங்கள் ஏன் உங்களுக்கு புரியவில்லை என்றால் அதை பெறுவதற்கு நீங்கள் தயார் நிலையில் இல்லை. எப்போது அண்டத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு புரிய வரும்னா அது ஏதோ தனியாக ஒரு இடத்துக்கு போகணுன்னே தெரிய வரும்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. 24 மணி நேரம் அண்டத்தின் ரகசியங்கள் என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கல்லுலேயும் மண்ணிலையும் நெருப்புலையும் தண்ணியிலையும் மரத்துலேயும் செடியிலையும் கொடியிலையும் மயில்கிட்டையும் குயில்கிட்டையும் காக்கா கிட்டையும் பறவைகள்கிட்டையும் பருந்துகள்கிட்டையும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது, இப்பயும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது, ஞானத்தில் வெளிப்படுது, ஆனால் அது உங்களுக்கு தெரியல, ஏன்னா அதை நீங்கள் கவனிக்கலை. இப்போ இந்த லைட் எரியுது, லைட் எரியுதுன்னு விட்டுட்டேன், லைட் எரியுது கவனிக்கிறேன், இது எப்படி லைட் வருது, இது ஏன் என் முகத்தில் படுது, இது எப்படி என்னை பிரைட்டாக காட்டுது, இந்த லைட்டுக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி வருது, இந்த எலக்ட்ரிசிட்டி ஏன் அங்கேருந்து வருது, இந்த எலக்ட்ரிசிட்டி தான் எப்படி இதில் கடத்தப்படுது, எலக்ட்ரிசிட்டினால் மட்டும்தான் இந்த லைட் எரியுமா, வேறு எப்படி எரியாதா, இப்படி யோசிக்கும் போது பெரிய சயின்டிஸ்ட் ஆகிடுவீங்க. இப்படித்தான் விமானத்தை கண்டுபிடித்தார்கள், ரேடியோவை கண்டுபிடித்தார்கள், பல அரிய வகை கண்டுபிடிப்புகளை இப்படித்தான் கண்டுபிடித்தார்கள். காரணம் என்னென்னா கவனித்தல். நீங்கள் எந்த பயிற்சியும் பண்ணலனாலும் கவனிக்கக்கூடிய பயிற்சியும் நீங்கள் பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கையே தவமாக மாறிடும். எந்த வேலை பண்ணாலும் கவனித்து கவனித்து பண்ணுங்க போதுங்க, எந்த வேலை பண்ணாலும் கவனிங்க, எந்த வேலை பார்த்தாலும் கவனித்து பண்ணுங்கள். என்ன நார்மலாக வேகமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு 10 seconds ஆகுதுன்னா கவனித்து பண்ணும்போது ஒரு 20 seconds ஆகும், ஆனால் நீங்கள் இப்படி கவனிக்காமல் 1000 times அந்த வேலையை செஞ்சாலும் அதுலேருந்து ஒன்றும் கற்றுக்க முடியாது. பட் கவனித்து ஒரு 10 seconds எக்ஸ்ட்ரா ஆனாலும் அந்த வேலையை நீங்கள் செய்யும்போது அதுலேருந்து பல விஷயத்தை கற்றுப்பீங்க, பல விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க. எந்த குருவும் இல்லாமல் அந்த செயலே உங்களுக்கு குருவாக மாறி, கவனிக்கும் தன்மை குருவாக மாறி உங்களை ஞானியாக மாற்றிவிடும். இப்படி நீங்கள் கவனித்து கவனித்து ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அனைத்தை பற்றிய புரிதலும் உங்களுக்கு வந்துவிடும். அதனால் கவனிங்க கவனிங்க கவனிங்க, அண்டத்தின் ரகசியத்தை இந்த பிண்டத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். எப்போது அண்டத்தின் ரகசியம் பிண்டத்திலிருந்து புரிய வரும் என்றால் இந்த பிண்டமானது தனது கவனத்தின் மூலியமாக கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். எந்த செயலையும் கவனித்து கவனித்து பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும், உங்களையே அறியாமல் ஒரு செயலை நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்கன்றது புரிய வரும். அப்போ தான் அந்த நவகிரகத்தினுடைய கண்ட்ரோலில் உங்கள் உடம்பு உங்கள் மனம் என்பது இருக்கிறது என்பது தெரிய வரும்.
கவனிக்கும் தன்மை அதிகமாகும் போது உடல் மற்றும் மனதை தாண்டி ஆன்மா விழிப்படைந்து விடும். எப்போது கவனிக்கும் தன்மை அதிகமாகிடுதோ அப்போ ஆன்மா விழிப்படைந்து செயலின் தன்மை குறைந்து அவசியமான செயல்களை மட்டும் செய்து சீக்கிரம் பொருளாதாரம் வந்துடும், சீக்கிரம் ஹெல்த் வந்துடும், சீக்கிரம் உயிர் சக்தி வந்துடும், சீக்கிரம் முக்தி மோட்சமும் வந்துவிடும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.